பழனிசாமி அவர்கள். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர்நின்றே. பல்லடம் என்பது அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பகுதி. ஏனென்றால் அவர் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கி கட்சியாக அரசியல் கட்சியாக மாற்றியதற்கு முன்பே 2004 முதல் பல்லடத்திற்கு நன்கு அறிமுகமானவர். அப்படி அறிமுகமான ஒரு தமிழ் இன மொழி நாட்டுணர்வாளரான செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்படி இயங்கி வருகிறார், அரசியலில் எந்த மாதிரியான செயல்பாடுகளை அவர் முன்னெடுக்கிறார் என்பதை எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் நன்கு உள்வாங்கிக் கொண்டு அண்ணன் அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே செய்தியாளரை சந்திக்காத ஒரு தலைமை அமைச்சர், இந்தியாவினுடைய 2 முறை தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதை வழக்கமாக கொள்ளவில்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காத நாட்களே கிடையாது. செய்தியாளருடைய கேள்விகளுக்கு அஞ்சி நடுங்கி அரசியலில் தான் செய்கின்ற பிழைகள் அம்பலப்பட்டுவிடும் என பயந்து ஆட்சியாளர்களும் எதிர்கட்சி ஏற்கனவே ஆண்டவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க அச்சமுறும் வேளையில் ஊழலையும் லஞ்சத்தையும் எல்லா வகையிலும் எதிர்த்து அந்நியர்கள் வருகையினால் நம் இனம் எவ்வளவு வீழ்ந்துவிடப் போகிறது என்பதை திட்ட தெளிவாக எடுத்து கூறி வரும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சை கேட்காத இளைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவு அண்ணன் அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருக்கிறார். அதேபோல் உழவர்கள்தான் எங்களுக்கு உயிரானவர்கள், அவர்கள்தான் கடவுளை போன்றவர்கள் என நாங்கள் வாய்மொழியில் மட்டும் சொல்வதில்லை, நெஞ்சார நினைந்து அவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு இயல்பாக விவசாயி சின்னம் கிடைத்தது. அந்த சின்னத்தை முடக்க பல்வேறு வகையில் நடுவன் அரசும் அதற்கு ஒத்து போகின்ற இந்த திமுக அரசும் செயல்பட்டு வருகின்றது. ஒருவர் கூட இந்த விவசாய சின்னத்தை முடக்க முயல்வதை கண்டித்தார்கள் இல்லை. அந்த கூட்டணியில் இருப்பவரும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை முடக்குவதற்கு ஆளுகின்ற நடுவன் அரசு முயல்கிறது, அதனுடைய கைகூலியாக செயல்படுகின்ற தேர்தல் கமிஷன் முயல்கிறது என்பதை யாரும் கண்டிக்க தயாராக இல்லை. எங்களுக்கு தம்பிகள் கூறியது போல எங்களுக்கு சின்னம் என்பது ஒரு பொருட்டே அல்ல, எண்ணம்தான் தெளிவானதாக முன்னோக்கிய சிந்தனை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படியான சிந்தனையோடு நேர்மையாக உண்மையாக மக்களுக்காக இருக்கிற ஒரே உலகம் தழுவிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லோருமே மனித நேயர்கள் என்று கூறிக்கொள்கின்றார்கள், நாங்கள் அப்படியல்ல, அனைத்து உயிர்களுக்குமான உயிர் நேயர்கள் என்பதை பல்வேறு இடங்களில் அண்ணன் கூறியிருக்கின்றார். அதேபோல சுற்றுச்சூழல் எல்லா வகையிலும் மக்களுக்கு எதிரான திட்டங்களை மக்களுக்கு எதிரான செயல்களை கண்டிப்பது எதிர்ப்பது போராடுவது இதுவேதான் எங்களுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. அதை நாட்டு மக்கள் ஓரளவு உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சின்னத்தை அவர்கள் பிடுங்கினாலும் எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை. 1 மணி நேரத்தில் எந்த சின்னம் கொடுத்தாலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துகின்ற எங்களுடைய ஐடி விங் இருக்கிறது. எல்லா வகையிலும் நாம் தமிழர் கட்சிக்கு இடையூறு கொடுப்பது, ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சி அங்கீகாரம் பெறக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த சின்னத்தை முடக்க முயல்கின்றார்கள். அவர்களை முயற்சி பழித்தாலும் வேறு சின்னமே கொடுத்தாலும் நாங்கள் அங்கீகாரம் பெறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மக்களிடம் ஏற்கனவே அங்கீகாரம் பெற்றுவிட்டோம்.
இனி வரும் காலங்கள் நாம் தமிழர் காலம்தான். வேட்பாளர் தேர்வு இப்போ வந்து உங்களுக்கு அரசியல் கட்சிகள் பேரம் நடந்துட்டுருக்குது, திரைமறைவு பேரம், சீட்டு பேரம், பண பேரம் எல்லாமே நடந்துட்டுருக்குது. தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட முட்கால்வாசி வேட்பாளர்களை அறிவித்து களம் கண்டு கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. கடந்த 13 ஆண்டுகளாக தனித்தே இயங்குவோம் என்ற கொள்கையில் எந்தவித மாற்றத்தையும் செய்யாமல் தனித்தே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி. 3வது பெரிய கட்சி என தேர்தல் கமிஷனாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதற்கு இப்போ அந்த தேர்தல் கமிஷனே வந்து சின்னத்தை மறுக்கிறது. அரசியல் செயல்பாடுகளால் சில கால தாழ்த்தங்கள் ஏற்பட்டு அரசியல் நோக்கத்திற்கு அதை பயன்படுத்துவது என்பது தேர்தல் கமிஷனுடைய மோசமான ஒரு முன்னாதனம். தேர்தல் கமிஷன் உட்பட அனைத்து பொது நல பொது அமைப்புகளையும் அரசியல் கட்சிகள் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதை எல்லோரும் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் எடுபடும். அவர்கள்தான் மக்கள் நல விரும்பிகளாக இருக்கிறார்கள். அனைத்து அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் லாப நோக்கிலே செயல்படுகிறார்கள். நாங்கள் அப்படியான ஒரு லாப நோக்கில் செயல்படக்கூடிய ஆட்களே அல்ல. நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள் என்ற வாக்கியத்தை அண்ணன் அடிக்கடி கூறுவார்கள். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, தங்கை கலாமணி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர், நேர்மையாளர், பட்டதாரி, சரியான கொள்கையை தெரிவு செய்து நாம் தமிழர் இயக்கத்திலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த கட்சியில் மட்டும்தான் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களாக ஆக முடியும். மற்ற கட்சியில் எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கணும் கோடிக்கணக்கில். அந்த மூட்டை வாங்கிட்டு தான் சீட்டே கொடுப்பாங்க. செலவுக்கு அதுக்கு தனியாக வந்து கொள்ளையடித்து சம்பாரித்து வச்சுருக்கணும். அப்படித்தான் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அரசியல் கட்சிகள். ஏற்கனவே ஆண்ட ஆளும் கட்சிகள், தேசிய திராவிட கட்சிகள், இந்த 4 கட்சிகளும் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்பது வெள்ளிடை மலையாக எல்லாத்துக்கும் தெரியும். எனவே உண்மையான நேர்மையான எதிர்காலத்தை நமது சந்ததிகளுக்கு காத்து தருகின்ற ஒரு உலகம் தழுவிய ஒரு பேரியக்கமான நாம் தமிழர் கட்சியிலே நீங்கள் அனைவரும் இணைய வேண்டும். இணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து ஒரு மிகச்சிறந்த நேர்மையான ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், 30 நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும். 20 நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக், ரிங்கர் சரி செய்து தரப்படும். 10 நிமிடத்தில் 1 வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும். அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர், ஹேமர் ப்ரூஃப் டெம்பர், 9H டெம்பர், பிரைவசி டெம்பர், பிளெக்சிபிள் டெம்பர், எச் டெம்பர், விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும். அனைத்து விதமான அக்சசரிஸ், டேட்டா கேபிள், சார்ஜர், ஹெட்போன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆல் பிராண்ட் நெக் பேண்ட், ஏர்பட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க், பென் டிரைவ், மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், NRP காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோடு, மாணிக்காபுரம் ரோடு, மங்களம் ரோடு, திருச்சி ரோடு, அண்ணாநகர், பல்லடம்.